ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனாவால் உலகமே முடங்கி போயிருக்கிறது. நாமெல்லாம் இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று வீடுகளில் முடங்கி கொண்டிருக்கிறோம். கொரோனா என்ற கொடிய வைரஸ் நம்மை விட்டு விலகும் நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவினால் வீடுகளில் முடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெரும்பாலும் ஏப்ரல் மே மாதங்களில் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக 2 வருடங்களாக நம்ம வந்து ஐபிஎல் போட்டியை வந்து பார்த்துட்டு இருப்போம். இதுக்குன்னு ஒரு தனி ரசிக்கப்பட்டாலுமே இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கூட பார்க்குவாங்க. ஏன்னா உலகின் பல நாடுகளுடைய கிரிக்கெட் வீரர்களும் இங்கே வந்து இந்த ஐபிஎல் போட்டியில் பல அணிகளில் விளையாடுவார்கள். இன்னைக்கு ஏப்ரல் 18, இந்த ஏப்ரல் 18 ஐபிஎலுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒரு 12 வருடங்களுக்கு முன்பு 2008 தான் ஐபிஎல் தொடங்கப்பட்டது. 2008 ஏப்ரல் 18 முத சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் ஐபிஎல் போட்டி வந்து முதல் முதலில் நடத்தப்பட்டது. இந்த ஐபிஎல் போட்டி எங்கிருந்து தொடங்கியது? ஐபிஎல் போட்டி இதே ஏப்ரல் 18 2008 இந்த நாளில் இணைக்கப்பட்டது தான் இந்த ஐபிஎல் போட்டி. பல ரசிகர்கள் பட்டாலும் பல கோடிகள் புறக்கூடிய இந்த ஐபிஎல் போட்டி தொடங்கப்பட்ட நாள் இந்த ஏப்ரல் 18. எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னு நமக்கு இதை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி, இந்தியன் பிரீமியர் லீக், இது வந்து எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபில் தேவ் நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ், நமக்கு தெரியும் முதல் உலக கோப்பையை நமக்கு பெற்றுத்தந்தவர் கபில் தேவ் தான் வந்து இந்த ஐபிஎல் போட்டியை வந்து முத ஒரு விதையை போட்டவர் அப்படின்னு சொன்னோம். ஒன்றும் ஐபிஎல் போட்டி அவர் நடத்தலை. அதாவது 2007 ஐசிஎல் இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்ற ஒரு போட்டியை முதல்ல ஐசிஎல் 2007 அவர் நடத்தினார். இதில் பல நாட்டு பிளேயர்ஸும் இருந்தாங்க, இந்திய வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஐசிஎலை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐ போர்டு ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் இன்னைக்கு சௌரவ் கங்குலி அதன் தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா, இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக. அந்த பிசிசிஐக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு தனி நிறுவனம் அதாவது ஐசிஎல்னு ஒன்று தொடங்கி கபில் தேவ் இதை நடத்தினாரு. பல நாட்டு வீரர்கள் அதில் விளையாடினாங்க, அதில் இந்திய வீரர்கள் நிறைய பேர் விளையாடினாங்க. இதை வந்து முழுமையாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் எதிர்த்தது, இந்திய கிரிக்கெட் கவுன்சிலும் எதிர்த்தது. அன்னைக்கு பிசிசிஐ தலைவராக இருந்தவர் லலித் மோடி. லலித் மோடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு லலித் மோடி ஒரு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்த ஒருவராக இருக்கிறார். அவர் மேலே நிறைய வழக்குகள்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக விதையாக போட்டவர் கபில் தேவ், அதை வந்து விருச்சமாக்கியவர் லலித் மோடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐசிஎல்னு ஒன்று தொடங்கி ஒரு 8-9 அணிகளாக பிரித்து இவர் ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்துறது ஏன் நாம் நடத்தக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு இருந்த பிசிசிஐ தலைவர் லலித் மோடி தான் முத முடிவு பண்ணது. அதற்கு வந்து இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னது. முதல்ல கபில் தேவ் அந்த ஐசிஎல் நடத்தினதுக்கு அனுமதி கொடுக்கல, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலும் கொடுக்கல, நம்முடைய இந்திய கிரிக்கெட் கவுன்சில் ரெண்டுமே கொடுக்கல, பிசிசிஐயும் கொடுக்கல. அதற்கு பிறகு ஐபிஎல் ஐசிஎல்லுடைய இதை அந்த ரோல் அந்த இதிலேருந்து சாயத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஐசிஎல் அவர் எப்படி நடத்தினாரோ அதே பாணியில் ஐபிஎலை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லலித் மோடி தான் நடத்தினார். முத வந்து ஒரு 8 அணிகள், அதில் தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் உள்ளிட்ட பல அணிகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். முத 8 அணிகள் வைத்து நடத்தப்பட்டது. முதல் ஐபிஎல் போட்டி வந்து 2008 ஏப்ரல் 18 பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் நடத்தப்பட்டது முதல் போட்டி. உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும், அப்போருந்து கடந்த 12 ஐபிஎல் போட்டிகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முறை ஐபிஎல் போட்டி நடக்க வேண்டியது, ஆனால் கொரோனாவின் பாதிப்பினால் இதுவரை அது வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது போர்டு ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்றாங்க. அதற்கு பிறகு பாகிஸ்தான் அணி வீரர்களை போர்டு ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில், நம்ம இந்திய கிரிக்கெட் கவுன்சில் வந்து அவங்கள வந்து உள்ள அணியில் சேர்க்க மறுத்துவிட்டது. அது நிறைய அரசியல் காரணங்களுக்காக அவங்கள நம்ம சேர்த்தாமல் இருந்துகிட்ருக்கோம். பல நாட்டு அணி வீரர்கள் இங்கே விளையாடுறாங்க. அதே போல் ரொம்ப சாதாரணமாக கவுண்டி கிளப் போன்ற தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில், பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனில், அந்த மாதிரி அணிகளில் விளையாடக்கூடிய சின்ன சின்ன பிளேயர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய பிளேயர்ஸ் நிறைய பேர் ஐபிஎல் வந்து பெரிய ஸ்டாரானதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர்களாக உருவாகிற மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் தளம் தான் வந்து ஐபிஎல் போட்டி. ஐபிஎல்லே ஒரு முறை ஐபிஎல் நடத்தினா கிட்டத்தட்ட 4000 கோடி பிசிசிஐக்கு கிடைக்குது. மிகப்பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு இடமா ஐபிஎல் இருந்தது. மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் பெரிய கூட்டம் இந்த ஐபிஎல் வந்து இந்த முறை கொரோனாவால் நிறுத்தப்பட்டிருக்கிறத வந்து நிறைய பேர் வந்து அதையே வருத்தமாக நினைக்கக்கூடியவங்க கூட நிறைய இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து உயிரிழப்பு ரொம்ப வந்து ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த சமூக விலகல், சோசியல் டிஸ்டன்சிங் தேவைப்படுறது அடிப்படையில் எல்லாமே முடங்கி போயிருக்குது. உலகமே முடங்கி போயிருக்கும் போது ஐபிஎல் நடத்த முடியாது. அது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு தான். பல வருத்தமான நிகழ்வுகள் ஐபிஎல் நமக்கு நடக்காத ஒரு வருத்தமான நிகழ்வு தான். அப்படி தான் நம்ம கடந்துட்டு போனோம்.
ஐபிஎல் அப்படியெல்லாம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஐபிஎல் போட்டி முதல் போட்டி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கும் தான் நடைபெற்றது. அதில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினுடைய மெக்கல்லம், அதாவது நியூசிலாந்து பிளேயர், நல்லா உங்களுக்கு ஞாபகம், மெக்கல்லம் வந்து வெறும் 73 பந்துகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 சிக்ஸர்கள் அடித்து 158 ரன்கள் மேலே எடுத்து இன்னைக்கும் அதிகப்படியான ஒரு ஸ்கோர்களில் அவர் வந்து மெகலம் இருந்துட்டுருக்காரு. அதே போல் முதல் சதம் அவர் தான் அடித்தார் ஐபிஎல்ல, அது ஒரு ஹிஸ்ட்ரி, அது வந்து பதிவாயிட்டிருக்கு வரலாற்றில். அதுபோல் வெளிநாட்டு வீரர்களோடு நம்ம முறைச்சிக்கிறது நிறையா விஷயங்கள் நடந்தது. பல நாட்டு வீரர்கள் முறைச்சிப்பாங்க, பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து மோதிப்பாங்க, களத்தில் வந்து இடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி காட்சிகள் நடந்தது. இந்திய வீரர்கள் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஏன் நம்முடைய இன்றைக்கி இருக்கிற பிசிசிஐ தலைவர், அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் திரு சௌரவ் கங்குலி வந்து சட்டையை கழட்டி சுழற்றிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது ஐபிஎல்ல நடக்கலை, இப்போ கிரிக்கெட் தளத்தில் வேறு சில கிரிக்கெட் போட்டிகள்லாம் நடந்திருக்குது. அந்த மாதிரி போட்டிகளை பொறுத்தவரையில் அந்த, அதாவது அந்த எளியும் பூனையுமாக இருந்த காட்சிகள்லாம் மாறி ஐபிஎல்ல வந்து பல நாட்டு பிளேயர்ஸ், பல நாட்டு வீரர்கள் வந்து ஒன்றிணைந்து விளையாடுறதுனால எல்லாருமே ஒரு ஒரு நட்புணர்வோடு பழக ஆரம்பித்தாங்க. நிறைய தெரியும், இன்றைக்கி கிறிஸ் கெயில், நம்ம இவர் டுவைன் பிராவோ, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக, இப்போ டுவைன் பிராவோலாம் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு இடமா வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களும் மற்ற உலக நாட்டு கிரிக்கெட் வீரர்களும் மாறியதற்கு இந்த ஐபிஎல் ஒரு ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துருது. இது வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட்டங்கள் விளையாடும் போது, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் விளையாடும் போதும் அங்கேயும் இந்த நட்புணர்வு அவங்க பல நேரங்கள் கையாண்டாங்க. ஆனால் அந்த நாட்டு உணர்வுக்காக, அந்த உணர்வோடு உலகக்கோப்பை போன்ற போட்டிகள், 2020 உலகக்கோப்பை, சர்வதேச 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப உணர்வாக விளையாடக்கூடிய இடத்துல வந்து அவங்களுடைய உணர்வுகளை காட்டுவாங்க, அது நடந்திருக்கு. ஆனால் ஒரு நட்பை, ஒரு ஒரு ஒன்றிணைந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த ஐபிஎல் போட்டி இருந்தது. இந்த முறை ஐபிஎல் போட்டி நடக்காததற்கு காரணம் கொரோனாவால் உலகம் முடங்கி போயிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஐபிஎல்லும் நடக்காமல் போயிருக்கு, அவ்வளோதான். ஒரு எப்படியாவது இந்த ஐபிஎல்லை நடத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் பிசிசிஐ இப்போ ஒத்தி வைத்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கையில் வந்து கொரோனா பாதிப்பு வெறும் 238 பேருக்கு தான் இருந்துட்டு இருக்கு இதுவரை. இலங்கையில் வந்து கொரோனா பாதிப்பு வெறும் 238 பேருக்கு தான் இருந்துட்டு இருக்கு இதுவரையில். இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லுது, இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு கேட்டிருக்காங்க, நீங்கள் வேணா வருகிற அக்டோபர் நவம்பர் இல்லைனா செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களில், இந்த வருஷம் நீங்கள் வந்து ஐபிஎல் போட்டியை வந்து இங்கே நடத்திக்கோங்க இலங்கையில், இங்கே குறைவான கொரோனா தான் இருந்துட்டு, அது எப்படியும் சரியாயிடும், அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இங்கே மற்ற நாட்டு வீரர்களை இங்கே அழைத்து வந்து இலங்கையிலே கிரிக்கெட் போட்டியை நடத்திக்கோங்க, இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வருவாயை ஈட்டி தர முடியும், எங்களுக்கும் ஒரு வருமானம் பெருகும் எங்கள் நாட்டிற்கு, அந்த அடிப்படையில் வந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை இந்தியன் கிரிக்கெட் போர்டு, அதாவது நம்முடைய பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலி இதை கையில் எடுக்கலை. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய போட்டிகள் நடக்க, சர்வதேச போட்டிகள்லாம் அந்த சமயத்தில் நடக்க வேண்டியிருக்கு. ஐபிஎல் போட்டின்னு குறிப்பிட்ட இந்த ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதத்தை தான் வந்து பிரிச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30-40 நாட்களுக்குள்ளே மேட்ச் முடிப்பாங்க, அதற்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்லாம் நடக்கும், அந்த சமயத்தில் அந்த ஐபிஎல் போட்டி நடத்தப்படுமா என்பது தெரியல. ஆனால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் இப்போ வந்து நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து நடத்திக்கோங்க, அதனால் எங்களுக்கு வருமானம் பெருகும்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்திய கிரிக்கெட் வாரியம் எப்படி எடுக்கும் தெரியல. நமக்கு தெரிந்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய சில நபர்களோடு நாம் இங்கே தமிழ்நாடு கிரிக்கெட் கவுன்சிலில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த பின்பு அப்படி ஒரு போட்டியை இந்தியாவில் நடத்தாமல் வேறு ஒரு நாட்டில் கொண்டு போய், அதாவது இலங்கையில் கொண்டு போய் நடத்துறது வந்து அவ்வளோ சரியாக வராது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸை மொதல் ஐபிஎல் போட்டியில் மட்டும்தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம் அவங்கள. அதுக்கு பிறகு பல அரசியல் காரணங்களுக்காக பாகிஸ்தான் வீரர்களை இந்திய ஐபிஎல் போட்டியில் வந்து பங்கேற்கக்கூடாது, அவங்கள அனுமதிக்க மாட்டோம். ஏன் சர்வதேச போட்டிகளை நம்ம போய் பாகிஸ்தானில் விளையாடல, ஏன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இங்கே வந்து விளையாடுறதுக்கு, இது மாதிரி அந்த பிரச்சனைகளை, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் வேறு ஒரு நாடுகளில் ஐபிஎல் போட்டி நடத்தப்பட்டா, வங்கதேசத்தில் நடத்தப்பட்டா, வேறு சில நாடுகளில் நடத்தப்பட்டா, அங்கே பாகிஸ்தான் வந்து விளையாட்டும் அப்படின்லாம் நடந்தது. ஆனால் அப்படி ஒரு இதை நடத்துறதா ஒரு திட்டம் இல்லாமல் இருந்தாங்க. இந்த முறையும் இலங்கையில் நடத்தப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். நமக்கு தெரிஞ்சு இந்த முறை ஐபிஎல் போட்டி ஏறக்குறைய முடிந்து விட்டது. மீண்டும் அடுத்த ஆண்டு 2021 தான் ஐபிஎல் போட்டி நடக்கும் அப்படின்ற ஒரு சமிக்கை தான் தெரியுது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள். பார்க்கலாம், ஐபிஎல் போட்டி தொடங்கப்பட்ட நாளான ஏப்ரல் 18 அன்று ஐபிஎல் போட்டியின் வரலாறு, ஐபிஎல் போட்டி எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்ற ஒரு பெரிய தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நினைவூட்டும் தருணமாக இந்த நேரத்தில் இந்த தகவலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா ஐபிஎல் பிறந்த தினம் இன்று, அதனால் இந்த தகவலை கொடுக்குறோம். தொடர்ந்து பாருங்கள், ரொம்ப சேஃபாக இருங்க, வீடுகளில் இருங்க. ஆதம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.